ஹலோ எவ்ரிவன், வெல்கம் லெவல் டூ க்ளோவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்மளோட பூர்வீக சொத்தை தான செட்டில்மெண்ட் செய்ய முடியுமா முடியாதா அப்படிங்கிறது. அதாவது பாட்டன் முப்பாட்டன் அப்படி இருப்பாங்க. ஸோ அவங்களதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சொத்தை யாருக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு கேள்வியாகவே இருக்கும். ஸோ அப்படி யாருக்கு கொடுத்தா வரைமுறையின் மூலமாக அவங்களுக்கு கிடைக்கும், அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உயில் எழுதாமலேயே இருந்தாங்க அப்படின்னாலும், உயில் எழுதியிருந்தாங்க அப்படின்னாலும் அந்த சொத்தெல்லாம் யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதை தெரிஞ்சதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பூர்வீக சொத்தை தான செட்டில்மெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்கும். அதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேர்த்துகிட்ட பேசிகிட்டு இருப்போம். ஸோ அப்போ பேசுகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா எங்கள்கிட்ட அவ்வளோ சொத்து இருக்குது, இவ்வளோ சொத்து இருக்குது அது மாதிரி சொல்லுவாங்க. சிலர் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ சொத்தாக இருந்தாலும் அதை யார்கிட்டையும் வெளியே சொல்லாமல் கூட இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் ஒரு கூட்டு குடும்பமாக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ அவங்க இருக்கிறப்பவே டவுட்ஸ் இருக்கும். ஸோ அவங்க இல்லாதப்ப எவ்வளோ டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அந்த குடும்பத்தில். ஸோ முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா அப்படி இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் ஸோ பூர்வீக சொத்து இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து அந்த தான செட்டில்மெண்ட் செய்ய முடியுமா, ஸோ ஒரு நபர்லேருந்து இன்னொரு நபருக்கு கொடுக்க முடியுமா, ஸோ அது யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு சந்தேகம் குழப்பம் இது எல்லாமே இருந்துகிட்டே தான் இருக்கும். பாட்டன் முப்பாட்டன் அப்படி இருக்கிறவங்க வச்சுருந்த சொத்தை ஸோ இப்போ நம்மளோட நிகழ்காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே பரம்பரை பரம்பரையாக அப்படியே தொன்று தொட்டு வர்றத பூர்வீக சொத்துன்னு சொல்லுவோம். ஸோ இந்த பூர்வீக சொத்தை பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இந்த பூர்வீக சொத்தில் உயில் எழுதப்பட்டிருந்தால் அத்தகைய உயில் படியே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பூர்வீக சொத்தை நம்ம சொந்தம் கொண்டாடலாம். ஸோ ஒருவேளை உயிலே எழுதாமல் பூர்வீக சொத்து இருந்தால் பார்த்தீங்க அப்படின்னா அதை ஒரு வீட்டில் 5 அல்லது 6 நபர் இருந்தாலும் கூட அவர்கள் அனைவருக்கும் அந்த பூர்வீக சொத்தில் சமபாதி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதோட நிகழ்வுகளே, சரிங்களா? ஸோ இதில் நல்லா தெரிஞ்சுங்க, பூர்வீக சொத்தில் உயில் எழுதியிருந்தாங்க அப்படின்னா அந்த உயில் மூலமாகவே அந்த உயிலில் யார் யாருக்கு எழுதியிருக்காங்களோ அதைப்படி கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கடுத்தான் நிறைய பேருக்கு டவுட் இருக்குது, இந்த பூர்வீக சொத்தை வந்து தான செட்டில்மெண்ட் பண்ணலாமா அப்படிங்கிறது. ஸோ இந்த தான செட்டில்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா, ஸோ தான செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு சொத்தை வெளியே ஒருவருக்கு கொடுக்காம ஸோ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கிட்டயே கொடுக்குறது தான் பார்த்திங்க அப்படின்னா தான செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அப்பா ஒருத்தர் வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த அப்பா வந்து அவரோட மனைவிக்கோ கொடுக்கலாம், அல்லது அவங்களோட பையனுக்கு கொடுக்கலாம், ஸோ பேரனுக்கு, ஸோ இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய அதாவது அந்த குடும்பத்தை சுற்றி இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறத பார்த்திங்க அப்படின்னா ஸோ அந்த தான செட்டில்மெண்ட் அப்படின்பாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பூர்வீக சொத்தை வந்து தாராளமாக வந்து தான செட்டில்மெண்ட் செய்யலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த பூர்வீக சொத்தை பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பெயரில் தனி சொத்தாக மாற்றிய பிறகே தான் பார்த்தீங்க அப்படின்னா தானா செட்டில்மெண்ட் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே பார்த்தீங்க அப்படின்னா பூர்வீக சொத்துக்கான பங்குகள் பிரித்த பிறகு அதனை அவர் பெயரில் மாற்றிக்கொண்டால் அது உங்களுக்கான தனிப்பட்ட சொத்தாக மாறிவிடும் அப்படின்னு அதில் சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ இதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா உயில், அதாவது உயில் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஆவணமா இல்லை ஆவணம் இல்லையா, இதை பதிவு பண்ணியிருந்தால் மட்டும்தான் பெரிய ஆவணமாக கருதுவாங்களா இல்லை கருத மாட்டாங்களா அப்படின்னு பார்க்க போகிறோம். ஒரு எக்ஸாம்பிள், ஒரு வக்கீல்கிட்ட போய் நீங்கள் வந்து கேட்குறீங்க, ஸோ உயில் எழுதலாமா இல்லை செட்டில்மெண்ட் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வக்கீல் என்ன சொல்லுவார்னா கண்ணை மூடிட்டு செட்டில்மெண்ட் தான் சிறந்தது அப்படின்னு சொல்லுவார். ஏன் அவர் அப்படி சொல்கிறாரு, உயில் தானே பெரிய ஆவணம், அதாவது ஒரு பலமான ஆவணம் அப்படி சொல்கிற இந்த நேரத்தில் ஏன் வந்து இவர் செட்டில்மெண்ட் தான் சிறந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ உயில் ஒரு ஆவணமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா இது ஒரு டாக்குமெண்ட்டே கிடையாது. ஸோ கிரையம் மாதிரியோ செட்டில்மெண்ட் மாதிரியோ அடமானம் மாதிரியோ இந்த உயில் அப்படிங்கிறது ஒரு ஆவணமே கிடையாது, இது ஒரு வெறும் கடிதம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நாம தான் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே உயில் உயில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ பதிவு சட்டம் இதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு விருப்பமான ஆவணம், விருப்ப ஆவணம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு அவங்க பேரே வச்சுருக்காங்க விருப்ப ஆவணம்னு சொல்லிட்டு. ஸோ உங்கள் மனசில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து எழுதலாம், அதுக்கு பேர் தான் உயில். ஸோ இறக்குறப்போ அந்த தருவாயில் எழுதுறது உயில் அப்படின்னு நம்ம எல்லாம் நினச்சிட்ருக்கோம், அது கிடையவே கிடையாது. நம்ம உயிரோடு இருக்கும்போது எழுதுறதுக்கு பேர் தான் உயில், ஓகேங்களா? ஸோ நம்ம அதில் வந்து விருப்பமானது என்னென்னலாம் எழுதுறோமோ அதுதான் உயில். ஆனால் இந்த உயிலில் கடைசியாக நம்ம என்ன எழுதுறோமோ அதுதான் செல்லுபடி ஆகும், சரிங்களா? உயிலை எப்போ வேணாலும் எத்தனை வாட்டி வேணாலும் நம்ம வந்து பதிவு செய்யலாம், ரத்து செய்யலாம். ஸோ சட்டமே வந்து அப்படி தான் சொல்லுது, சரிங்களா? ஸோ இந்த உயில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எத்தனை டைம் வேணாலும் எழுதலாம், எத்தனை டைம் வேணாலும் ரிஜிஸ்டரும் பண்ணலாம், ஆனால் கடைசியாக ரிஜிஸ்டர் பண்ணுற உயில் மட்டும்தான் செல்லும் அப்படிங்கிறாங்க. ஸோ உயிலை பார்த்தீங்க அப்படின்னா பதிவு செய்யலை அப்படின்னாலும் செல்லும் அப்படிங்கிறாங்க. அவரோட ஆசையை, அதாவது ஒருத்தரோட ஆசையை பார்த்தீங்க அப்படின்னா டைரியில் எழுதுனா அது வந்து உயில் அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னா அப்படி கிடையாது. ரெண்டு பேர் சாட்சி இருக்கணும், அந்த ரெண்டு பேரும் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் சொத்தில் கொஞ்சம் கூட பங்கே இருக்கக்கூடாது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொந்த பந்தமாக இருக்கக்கூடாது, அவங்க வந்து சாட்சியாக போடவே கூடாது. பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கலாம், அடுத்த வீட்டுக்காரர், மூணாவது வீட்டுக்காரர், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் சாட்சியாக கொண்டு வரலாம். ஒருவேளை உயிலை பார்த்தீங்க அப்படின்னா பதிவு பண்ண போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அந்த சாட்சிகள்லாம் வரணும். அதாவது நம்ம மேலே சொன்ன மாதிரி ரெண்டு சாட்சிகள்,
ஸோ சொந்த பதமாக இருக்கக்கூடாது. ஸோ அந்த உயிலில் எழுதுகிறப்போ பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பேர் சைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேர் தான் பார்த்திங்க அப்படின்னா இப்போது சார்ஜுக்கு வரணும். ஸோ அப்போ தான் பார்த்திங்க அப்படின்னா அந்த உயிலோட உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்க அப்படின்னா அப்பா இருக்காரு. ஸோ அப்பாவுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூணு நாலு மகன் இருக்காங்க. அந்த மூணு நாலு மகனும் பார்த்திங்க அப்படின்னா ஸோ அப்பா இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு உயில் ஒன்று எழுதியிருக்காரு. ஸோ அவர் இறந்ததுக்கப்புறம் அதை போய் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. அப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறப்போ பார்த்திங்க அப்படின்னா ஸோ என்ன இருக்குது இவ்வளவு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அது வந்து செல்லும். சரிங்களா? ஸோ உயில் எழுதியவர் உயிரோடு இருந்தாருன்னா செல்லாது. உயில் எழுதியவங்க உயிரோடு இருக்கக்கூடாது, அவங்க இறந்திருக்கணும். அதுக்கு பேர் தான் உயில் செல்லுபடி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உயிரை யாருக்கு வேணாலும் எழுதலாம், தாராளமாக அது அவரோட சொந்த விருப்பம். ஸோ அவர் பசங்களுக்கு எழுதலாம், அல்லது ஏதாவது ட்ரஸ்ட்டுக்கு எழுதலாம், ஸோ அனாதை இல்லத்துக்கு எழுதலாம். ஸோ இந்த மாதிரி யாருக்கு வேணாலும் எழுதலாம். ஸோ பக்கத்து வீட்டுக்காரனுக்கு எழுதலாம், அடுத்த வீட்டுக்காரனுக்கு, யாருக்கு வேணாலும் எழுதலாம் உயில். ஏன்னா இது அவரோட சொந்த விருப்பம், நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம். ஸோ வக்கீல்கிட்ட போய் கேட்குறப்ப பார்த்திங்க அப்படின்னா செட்டில்மெண்ட் செய்யலாமா உயில் எழுதலாமா அப்படின்னு, அவர் செட்டில்மெண்ட் தான் வேணும் அப்படிம்பார். ஸோ ஏன் உயில் எழுதக்கூடாது? ஸோ உயில் எழுதுனா என்ன ட்ராபேக் அப்படின்னா, உயில் நீங்கள் எழுதுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீதிமன்ற கட்டணம், அதாவது சென்னை, பெங்களூர், ஸோ இந்த மாதிரி மும்பை, டெல்லி இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா சிட்டிஸ்லையும் பார்த்திங்க அப்படின்னா ஸோ அதுக்கான கட்டணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது தமிழ்நாடு அப்படின்னாலுமே அந்த தமிழ்நாட்டு எல்லைக்குள்ளே வரக்கூடிய அனைத்து மாவட்டத்துக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஸோ உயிலுக்கு வந்து நீதிமன்ற கட்டணம் பார்த்திங்க அப்படின்னா 25,000 செலுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் எழுதப்பட்ட தொகை, அந்த உயிலில் நீங்கள் இவ்வளோ இவ்வளோ சென்ட், இவ்வளோ ஏக்கர்ஸ் அப்படின்னு எழுதியிருப்பீங்க, அதோட தொகையில் 3% கொடுக்கணும். அது போக வழக்கறிஞரோட கட்டணம். ஸோ இது எல்லாமே இருக்குது. ஸோ நீதிமன்ற எல்லைக்குள்ளே வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இது எல்லாமே பண்ணியாகணும். சரிங்களா? அந்த 25,000 கட்டணம், அது போக எழுதப்பட்ட தொகையில் 3%, அதாவது உங்களோட சொத்தோட மதிப்பு 1 crore வருதுன்னா அதில் 3% கொடுக்கணும். அதுக்கப்புறம் வழக்கறிஞரோட கட்டணம், இது எல்லாமே இருக்கும். ஸோ இது எல்லாமே வச்சுட்டு தான் பார்த்தீங்கன்னா உயில் நம்ம எழுத முடியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு டவுட் எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ நான் வந்து உயில் வச்சுருக்கேன், என்னால் பட்டாமட்டம் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ பதிவு செஞ்ச உயிலாக இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் கம்பல்சரி நீங்கள் பட்டாமாற்றம் செய்யலாம். ஸோ யாராவது எதிர்ப்பு தெரிவிக்காத இருக்கிற நேரத்தில் நீங்கள் பண்ணலாம். சப்போஸ் யாராவது அப்படி எதிர்ப்பு தெரிவித்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீதிமன்றத்தோட ஆணையின்படி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பட்டாமாற்றம் செய்யலாம். சரிங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பூர்வீக சொத்தை தான செட்டில்மெண்ட் செய்ய முடியுமா முடியாதா, அதுக்கப்புறம் இந்த உயிலை யாரெல்லாம் எழுதுவாங்க, ஸோ இது யாராருக்கெல்லாம் கிடைக்கும், ஸோ இந்த உயில் எழுதுனா எவ்வளோ காஸ்ட் வரும், ஸோ இந்த உயில் பெருசா தான செட்டில்மெண்ட் பெருசா அப்படிங்கிறதான் பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். உதவிகரமாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் தொடர்புது உங்களுக்கு பிரகாஷ். பை, டேக் கேர்.